சற்று முன் வெளியான விசேட செய்திகள். வேலைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய யுவதிக்கு நேர்ந்த சோகம் பெரும் துயர சம்பவம். வேலைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த 29 வயது யுவதி ஒருவர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் மதுரகம பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அவர் நேற்றைய தினம் பணி முடிந்து தனது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதில் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். மதுரகமவில் அலுவலகத்தில் அலுத்கம நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த யுவதி வெளிப்பண்ண சந்தியிலிருந்து திடீரென பிரதான வீதிக்கு பிரவேசித்த கெப் வாகனத்தில் மோதுண்டு நிலையில் பிரதான வீதிக்கு தூக்கி எறியப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் எதிர் திசையில் பயணித்த சிறிய ரக லொரி ஒன்று யுவதி மீது மோதுண்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பிலாக வெளிப்பண்ண போலீசார் 2 வாகனங்களின் சாரதிகளையும் கைது செய்திருக்கின்றனர். விபத்தில் மதுரகம பிரதேசத்தைச் சேர்ந்த யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பில் அதிபயங்கர பொருளுடன் இளைஞர் ஒருவர் அதிரடி கைது. மட்டக்களப்பு ஆயத்தமலை பிரதேசத்தில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகளுடன் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நேற்று மாலை 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆயத்தமலை போலீசாரால் இக்கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதேவேளை இச்சம்பவம் குறித்து தெரிய வருவது விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து சம்பவ தினமான நேற்று மாலை ஆயத்தமலை போலீஸ் பிரிவில் உள்ள கட்பானை காட்டு பகுதியை போலீசார் சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி ஒன்றினை வைத்திருந்த இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். மேலும் இதில் கைது செய்யப்பட்டவர் 24 வயதுடைய இளைஞர் எனவும் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆயத்தமலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் KKS வீதியில் நாச்சிமார் கோவில் அருகே சற்று முன் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் புதன்கிழமையான நேற்று 16ஆம் தேதி இரவு 7:40 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடுக்கடலில் காலியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு நேர்ந்த நிலை. சக மீனவர்களால் தாக்கப்பட்டு நடுக்கடலில் பரிதவித்த காலி மீனவர்கள் 6 நாட்களின் பின் கரை சேர்ந்திருக்கின்றனர். மெரிச மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தொழிலுக்காக வெளியேறி சென்ற நீண்ட நாள் மீன்பிடி படகொன்றிலிருந்த நபர்கள் சில நபருக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. கடலில் இடம்பெற்ற இந்த முரண்பாட்டுடன் தொடர்புடைய நபரொருவர் இன்னொரு படகில் தப்பி சென்றுள்ளார். குறித்த தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்கள் 4 நேற்று காலை புதன்கிழமை கடுமையான முயற்சிகள் எடுத்து காலி மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்தனர். காலி தல்பே பிரதேசத்தில் 5 மீனவர்களுடன் கடந்த 9ஆம் தேதி கேன்கரு என்று அழைக்கப்படும் நீண்ட நாள் மீன்பிடி படகு மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளது. எவ்வாறாயினும் அந்த நீண்ட நாள் மீன்பிடி படகில் மீனவர்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களில் ஒருவர் ஏனையவர்கள் நால்வரையும் கடுமையாக தாக்கி படகிலிருந்த தொழில்நுட்ப இயந்திரங்களை உடைத்துவிட்டு இன்னொரு படகில் தப்பி சென்றுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப உபகரணங்கள் சேதப்படுத்தப்பட்டதால் தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்களினால் 6 தினங்களுக்கு முன்னர் இருந்து எந்தவொரு தகவலும் எதுவும் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த படகின் மூலம் இன்று காலை காலி துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக இருந்த மீனவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதுடன் காலி துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பழுதூக்கல் போட்டியில் யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் சாதனை. ஸ்ரீலங்கா வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷனால் நடத்தப்பட்ட 2022ஆம் ஆண்டுக்கான பழுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக இருவர் வெற்றி பெற்றிருக்கின்றனர். பழுதூக்கல் போட்டியில் 42வது அணி சார்பாக பங்கு பற்றி 2 மாணவிகள் 2வது இடத்தினை பெற்றிருக்கின்றனர். அதன்படி மாணவிகள் 87 கிலோ பிரிவில் ஜீவமலர் 2ஆம் இடத்தினையும் 71 கிலோ பிரிவில் திவ்யா 2ஆம் இடத்தினையும் பெற்று கொண்டார்கள். இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்த்த மாணவிகள் இருவருக்கும் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.
சிகை அலங்கார நிலையத்தில் இளைஞர்களின் மோசமான செயல். போலீசார் அதிரடி நடவடிக்கை. கெக்ராவ பஸ் நிலையத்துக்கு அருகில் சிகை அலங்காரம் நிலையம் நடத்தும் போர்வையில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட இளைஞர்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 3,00,000 ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியான போதைப் பொருட்களுடன் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கெக்ராவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கெக்ராவ கரம்பவத்த பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இரு இளைஞர்களும் கெக்ராவ வளவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதன்படி புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி கெக்ராவ பஸ் நிலையத்துக்கு அருகில் போதைப் பொருள் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறித்த சந்தேக நபர்கள் மூவரிடமிருந்து 15 கிராம் 180 மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சிக்கலில் இலங்கையின் கிரிக்கெட் வீரர் மகேஷ் தீட்சணா. வைரலாகும் ஜெயலலிதாவின் கடிதம். 2022 IPL ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மகேஷ் தீட்சணாவை வாங்கிய பின்னர் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சாளர் மகேஷ் தீட்சணாவுக்கு எதிராக சமூக ஊடக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. தீட்சணா IPL ஏலத்தில் 2ஆம் நாளில் 70 லட்சம் இந்திய ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வாங்கப்பட்டார். இதற்கு ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அதிருப்தியை வெளியிட்டனர். அத்துடன் சென்னை அணியை புறக்கணிக்க வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்திருக்கின்றன. அதனால் தற்போது வைரலாகும் ஜெயலலிதாவின் கோரிக்கை கடிதம். கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா தமிழகத்தில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விளையாட தடை விதிக்க வேண்டும் என்றும் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அவர் இலங்கை விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நடுவர்கள் அதிகாரிகள் என இலங்கையைச் சேர்ந்த யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று IPL நிர்வாகம் உறுதியளித்தால் மட்டுமே சென்னையில் IPL போட்டிகளை நடத்த அனுமதிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஜெயலலிதாவின் கோரிக்கை கடிதம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. இதேவேளை சென்னை அணிக்காக கடந்த 12 ஆண்டுகளாக விளையாடி வந்த இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவை எந்த அணிகளும் ஏலத்தில் எடுக்கவில்லை. குறிப்பாக அவர் 12 ஆண்டுகளாக விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்தவித பாவனையும் காட்டவில்லை. இது ரசிகர்களுக்கு கடும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. சென்னை ரசிகர்களால் சின்னத்தலை என்று அன்புடன் அழைக்கப்படும் சுரேஷ் ரெய்னாவை ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்காத சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மகேஷ் தீட்சணாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியதைத் தொடர்ந்து அந்த அணியை புறக்கணிக்குமாறு ரசிகர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இலங்கை தமிழர்களை வஞ்சித்த தமிழக மீனவர்களை தினந்தோறும் துன்புறுத்தும் இலங்கையும் இந்தியாவுக்கு எதிரிதான். பாகிஸ்தான் வீரர்களை நாடு விரும்பவில்லை என்பது போல் இலங்கை வீரர்களை தமிழர்கள் விரும்பவில்லை என்று பலரும் ட்விட்டரில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தமிழர்களுக்கு நீதி கோரிய பயணம் ஐநாவை நோக்கி புறப்பட்டது. ஜெனீவா அமர்வை முன்னிட்டு தமிழ் மக்களுக்கு நீதி கோரும் மனிதநேய ஈருருளி பயணப் போராட்டம் நேற்று 24 தடவையாக பிரித்தானிய தலைநகர் லண்டனிலிருந்து முற்பகல் 10 மணியளவில் புறப்பட்டது. பிரித்தானிய பிரதமர் இல்லத்தின் முன்னால் நடத்தப்பட்ட ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்துடன் ஆரம்பமாகியுள்ள இந்த பயணம் ஐநா மனித உரிமை பேரவையை நோக்கி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஐரோப்பிய 6 நாடுகளின் ஊடாக பயணத்தை மேற்கொள்ள உள்ள செயற்பாட்டாளர்கள் மார்ச் 7ஆம் தேதி அன்று ஜெனீவாவை சென்றடைய திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த பயணத்துக்கு மக்கள் ஆதரவு கோரி அதன் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். முதலில் நெதர்லாந்துக்கு செல்லும் ஈருருளி பயணக்குழு, அதன் பின்னர் பெல்ஜியம், ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் அரச மற்றும் அரசு சார்பற்ற பிரமுகர்களுடன் சந்திப்புகளை நடத்திய பின்னர் சுவிஸில் ஐநா மன்றத்துக்கு முன்பாக உள்ள ஈகை பேரொளி முருகதாசன் திடலில் மார்ச் 7ஆம் தேதி நடைபெறும் பேரணியிலும் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் இணையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.